ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி அந்த மில்க் பிரெட் வந்து பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள், ஆனால் வந்து ஃப்ளேவரும் சரி அதோட சாஃப்ட்னஸும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ மில்க் பிரெட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஒரு டோ மாதிரி ஒன்று ரெடி பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு ஸ்பஞ்ச் மாதிரி இல்லைன்னா ஒரு ஸ்டார்டர் மாதிரி அப்படி ஒரு அதோட நேம் வந்து யூடேன் அப்படின்னு ஜாப்பனீஸில் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து வேறு ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் மைதா மாவு, ஹாட் மில்க், நல்ல சூடான பாலை ஒரு 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 என்ன சொல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வைக்க போகிறோம். ஓகே, மெயினாக இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டோவில் க்ளூட்டன் இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து மாய்ஸ்சரை வந்து லாக் பண்ணுறதுக்கு. அதனால நம்மளோட பிரெட் வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஏப்ரன் அப்படிங்கிற யூடியூப் சேனலோட வீடியோ தான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, அதில் 1/4 கப் அளவுக்கு ஹாட் மில்க், இது நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். ஹாட் மில்க் ஆட் பண்ணி இதை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பேஸ்ட்டு, ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஓகே, நான் வந்து கூட 1 டேபிள் ஸ்பூன் வந்து மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டலாக 3 டேபிள் ஸ்பூன். ஸோ இந்த மாதிரி வந்தோடனே இதை ஓரத்தில் எடுத்து வச்சிடலாம். ஸோ இது ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டெப் 2 வந்து ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து வெது வெதுப்பான பால், 1/2 கப் பால் வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு பவுலில். வெது வெதுப்பாக இருக்கணும், அதாவது ஒரு விரலை வந்து நீங்கள் விட்டு பார்த்தீங்க அப்படின்னா வார்மாக இருக்கணும். ஓகே, ஸோ இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்வீட்னஸ் தேவைப்படும். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஹனிக்கு பதில் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஈஸ்ட் வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ ஈஸ்ட் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி இதை ஓரத்தில் ஒரு 5 to 10 minutes வச்சுருங்க. நம்ம ஈஸ்ட் வந்து நல்லா ஃபோமி ஆகும். ஸோ இப்போ ஹனி, பால், ஈஸ்ட் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் இது நல்லா ஆக்டிவேட் ஆகிற வரைக்கும் ஓரத்தில் இருக்கட்டும். ஓகே, இப்போ நம்ம வந்து பிரெட் டோ பண்ண போகிறோம். ஸோ இதில் 1 கப் மைதா மாவு, 1/2 கப் மைதா மாவு. ஸோ டோட்டலாக 2 கப் மைதா மாவு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மைதா மாவில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர். ஓகே, அதுக்கப்புறமா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட ஈஸ்ட்டை பாருங்கள் எவ்வளோ ஃபோமியாக இருக்குதுன்னு. இந்த ஸ்டேஜ் வந்தால் தான் நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். சப்போஸ் நீங்கள் வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணும்போது இந்த மாதிரி பப்ளியாக இல்லாமல் வெறும் பால் மாதிரி இருக்குன்னா உங்கள் ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகலைன்னு அர்த்தம். அதை வச்சு நீங்கள் ப்ரொசீட் பண்ணி பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா உங்களோட பிரெட் ரைஸ் ஆகாது. ஸோ கம்ப்ளீட் வேஸ்ட் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் ஆகிடும். அதனால் இந்த ஸ்டேஜ் நீங்கள் தனியாட்டு இந்த மாதிரி ஃபோமியாட்டு ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு ஃபோமியாக ஆகிற வரைக்கும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். ஓகே, நம்மளோட இந்த பவுலில் மைதா மாவு, சுகர், அதுக்கப்புறம் உப்பு இருக்குது. அதை வச்சு நல்லா இந்த மாதிரி கையை வச்சு கூட நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். இது வந்து இதோட நேம் வந்து டேனிஷ் விஸ்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது இந்த மாதிரி பிரெட் டோலாம் பண்ணுறதுக்கு, பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஓகே, ஸோ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட் வந்து ஒரு 30 மினிட்ஸ் ரெஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அது அந்த மாவெல்லாம் அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் அப்படி ஒரு என்ன சொல்ல ஒரு டெக்ஸ்சர் மாதிரி ஒரு இது, இதை நம்ம இப்போ வந்து டோல் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் வந்து ஃபஸ்ட் இன்க்ரீடியண்ட் நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணோம்ல, அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து இந்த மில்க் பிரெட்டுக்கு கிரேட் டெக்ஸ்சர் கொடுக்கும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிருக்குல்ல அந்த பாலையும் ஆட் பண்ணிடலாம். அந்த ஹனி எல்லாமே சேர்த்து ஆட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம இதை வந்து ஒரு டோ மாதிரி மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு ஸ்டிக்கி, கொஞ்சம் ஸ்டிக்கி டோவாக தான் இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு மிஷின்லாம் தேவையான்னு கேட்டால்
மிஷின் இருந்தால் நீங்கள் போடலாம், பட் நான் இன்னைக்கு பர்டிகுலர்லி உங்களுக்கு கையை வச்சு செஞ்சு காணிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் பண்ணலை, மிஷின் எடுக்கலை. ஸோ இதை கையை வச்சே நீங்கள் வந்து இப்போ செஞ்சிடலாம். ஓகே, சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த டோவை நீங்கள் பிசையும் போது கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெது வெதுப்பான பால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக தான் இருக்கும், பட் ஒவ்வொரு மாவும் வந்து ஒவ்வொரு டைப்பாக இருக்கும், ஒவ்வொரு பிராண்ட் மாவும். அதனால் சம்டைம்ஸ் தோணுச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஸ்பூன் வெது வெதுப்பான பால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதை வந்து ஒரு டோ கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வர போகிறேன், நல்ல கையை வச்சு பிசைஞ்சு. எப்படியும் அது ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் பிசைஞ்சதில் நல்ல சாஃப்டாகிட்டு ஒரு டோ கிடச்சிட்டு, இப்போ இதிலிருந்து நான் வந்து ஒரு ஒர்க் சர்ஃபேஸ் இந்த ஷீட் சிலிகான் மேட்டு, ஸோ ப்ரெட்டெல்லாம் நீங்கள் நிறைய பண்ணுவீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் ஆட் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா நீட் பண்ண போகிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி கையை வச்சு நீங்கள் ப்ரெட் பண்ணுறீங்கன்னா அது ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும், பட் நீங்கள் கொஞ்சம் அதில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த நீடிங் ப்ராசஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து க்ளூட்டனை வந்து ஆக்டிவேட் பண்ணும், அதனால் நல்லா நீட் பண்ணணும். அப்போ தான் ப்ரெட் வந்து நல்லா அந்த சாஃப்டாகிட்டு ஃப்ளஃபியாக வரும். ஓகே, கேக்குக்கு பார்த்தீங்கன்னா ஓவராக மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன், ஏன்னா வந்து அதில் வந்து உங்களுக்கு அந்த க்ளூட்டன் தேவையில்லை, அப்போ தான் வந்து பஞ்சு மாதிரி இருக்கும். பட் ப்ரெட்டுக்கு வந்து நமக்கு அந்த சூயினஸ் அந்த ஒன்றா பைண்ட் ஆகிறது எல்லாமே தேவை, அதுக்கு வந்து க்ளூட்டன் தேவை, அதனால தான் நல்லா நீட் பண்ண போகிறோம். ஸோ நான் இதை ஒரு 2-3 மினிட்ஸ் நீட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன ப்ரொசீட் பண்ணணும்னு காணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா நீட் பண்ணேன். நம்ம டோவோட டெக்ஸ்சரை பாருங்கள், நல்ல ஒரு பில்லோ மாதிரி ஆயிருக்கு. இப்போ இதில் பட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் பட்டர் வந்து ஆக்சுவலி இது சாஃப்ட் பட்டர் ஆட் பண்ணணும், நான் வெளியே கொஞ்ச நேரம் எடுத்து வச்சதுனால கொஞ்சமே மெல்ட் ஆகிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் சாஃப்ட் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஆட் பண்ணி நம்ம உள்ளே நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோம். இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் வந்து உள்ளே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, பட் ஸ்மூத் ஃபினிஷ் இன்னும் வரல. ஸோ அதுக்கு வேண்டி நீங்கள் ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா இப்போ நீட் பண்ணணும், மேலே வந்து ஸ்மூத் ஃபினிஷ் இந்த மாதிரி வரணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மினிட்ஸ் பிசைஞ்சாலே போதும். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்மளோட டோ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை திருப்பி நம்மளோட பவுலில் ஆட் பண்ணி ஒரு துணியை வச்சு கவர் பண்ணி ஏதாவது ஒரு வார்ம் பிளேஸில் 1 hour 2 மணிக்கு ரைஸ் ஆக விட போகிறேன். இது அப்படி டபுள் ஆகணும். ஓகே, ஸோ இப்போ டோ வச்சாச்சு, ஒரு துணியை வச்சு மூடி இதை ஓரத்தில் வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லிட்ரலி ஒரு 1 hour ரைஸ் ஆச்சு. இங்கே பாருங்கள், டபுள் ஆயிடுச்சு நம்மளோட டோ. இப்போ நம்ம வந்து இந்த டோவை ஷேப் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம யூஸ்வலாக ஒயிட் ப்ரெட் பண்ணுறோம் அப்படின்னா இதை அப்படியே ரோல் பண்ணி வச்சிடுவோம், பட் இந்த ப்ரெட்டுக்கு வந்து நம்ம ஷேப்பிங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை 3 போர்ஷனாக நான் வந்து டிவைட் பண்ண போகிறேன். So
ஸோ இப்போ 1, 2, 3 மூணாட்டி டிவைட் பண்ணியாச்சு. நான் என்ன பண்ணேன்னா எனக்கு கண் அளவில் நான் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி டிவைட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு துணியை வச்சு மூடி ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டோ வந்து ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டாக போட்டிருந்தேன்ல, ஸோ அந்த டைமில் நான் இன்றைக்கி வந்து இந்த பிரெட் பேனில் தான் வந்து இந்த பிரெட் பேக் பண்ண போகிறேன். ஸோ ஆயில் வந்து ஒரு 20 டீஸ்பூன் போல் ஆயில் வந்து ஊற்றியிருக்கேன். அது நல்ல எல்லா இடத்துலையும் ரொம்ப நிறைய ஆயிலும் விடக்கூடாது, தின்னாட்டு ஒரு லேயர் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கிற அதுக்கு வேண்டி ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஸோ லோ பேனில் ஆயில் தடவியாச்சு, ஓரத்தில் வச்சிடலாம். இப்போ நம்மளோட டோ வந்து ரெஸ்ட் ஆகிடுச்சு, இப்போ இதை ஷேப் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டோ எடுத்துக்கோங்க, இந்த ரெண்டுத்தையும் ஓரத்தில் வச்சிடலாம். இதை என்ன பண்ண போகிறோம்னா இந்த பேனில் 1, 2, 3 மூணு பண்டில் மாதிரி வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இதை நல்ல நீளமாக ரோல் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நீளமாக ரோல் பண்ணியாச்சு. இதை எப்படி ஃபோல்ட் பண்ணணும்னு காணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ரெண்டு சைட்லேருந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரெண்டு சைடு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரோல் பண்ண போகிறோம் இந்த மாதிரி. ஓகே, இதே மாதிரி எல்லாத்தையுமே பண்ணிடலாம். இப்போ நம்ம ரோல் பண்ணி வச்ச டோ மூணனும் இருக்குது, இதை நம்ம ட்ரேயில் வச்சிடலாம். இந்த சீம் சைடு வந்து கீழே இருக்கணும். ஸோ இப்போ வந்து இதை அகெயின் நான் கவர் பண்ணி ஒரு 1 ஹவர் இது வந்து ஃபுல்லாக ரைஸ் ஆகணும், அட்லீஸ்ட் இது வரைக்குமாவது ரைஸ் ஆகணும், ஃபுல்லாட்டு பூஃபி ஆகிடும். ஓகே, ஸோ அது வரைக்கும் இதை ரெஸ்ட் பண்ணட்டும். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம பிரெட் வந்து ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட டபுளுக்கு மேலேயே ரைஸ் ஆகிடுச்சு. ஸோ ஃபைனல் ஸ்டெப் வந்து நீங்கள் வந்து எக் இருக்குல்ல, எக் வாஷ் வந்து மேலே உடச்சி விடலாம். பட் இதில் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம எக் ஆட் பண்ணல, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா பட்டர் பாலை வந்து நீங்கள் ப்ரஷ் பண்ணலாம் மேலே. நான் வந்து இந்த அவுட்டர் இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக உருக்கி வச்சுருக்கிற பட்டரை வந்து மேலே நல்லா ஜெனரஸாக அப்ளை பண்ணுறேன். ஸோ பட்டர் அப்ளை பண்ணும்போது அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ கொஞ்சம் பட்டரை தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன் ஃபைனலாக பேக் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ பட்டர் நல்லா போட்டாச்சா, இப்போ வந்து அவன் 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். 180 to 190 டிகிரி செல்சியஸில் 25 to 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களோட பிரெட் ரெடி. ஸோ வச்சு பேக் பண்ணிவிட்டு எடுத்து காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நியர்லி 25 மினிட்ஸ் நம்மளோட பிரெட் பேக் ஆச்சு. சூப்பர் கோல்டன் கலர் மேலே இருக்குது. இப்போ நான் வச்சுருந்த அந்த பட்டர் இருக்குல்ல, அவன்லேருந்து எடுத்த உடனே மேலே வந்து ஜெனரஸாக ப்ரஷ் பண்ணிடுங்க நம்மளோட பட்டரை. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு ஷைன் கொடுக்கும், இன்னொன்று மெயினாக ஃப்ளேவருக்கு தான். ஸோ அதனால் நல்ல ஜெனரஸாக ப்ரஷ் பண்ணிடுங்க. இப்போ இது வந்து பேக்கிங் பேன்லேயே ஒரு 10 மினிட்ஸ் போல் கூல் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளோட பிரெட் வந்து கம்ப்ளீட்லி ரெடி, ரொம்ப சாஃப்டாக இருக்குது, செம்ம என்ன சொல்ல செம்ம டெக்ஸ்சராக இருக்குது, ஸ்டில் ஹாட்டாக தான் இருக்குது. ஏன்னா நான் வந்து இதை கம்ப்ளீட்டாக கூலாக விடலை. ஓகே, ஸோ இதை வந்து நான் கொஞ்சம் பிளாகுக்கு வந்து ஃபோட்டோஸ் எடுக்க வேண்டியிருக்கு. ஸோ இதோட ஃபுல் ரெசிபியோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். என்னோடய பிளாகில் வந்து நான் இதை பப்ளிஷ் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகில் இப்போ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ரேட்டிங் கொடுக்கறதுக்கு ஒரு செக்ஷன் இருக்கும் அந்த ரெசிபி கார்டில். ஸோ அதில் நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா எனக்கு வந்து அதில் ரேட்டிங் கொடுங்க. ஓகே, ஸோ இப்போ நான் இதை வந்து கூல் ஆனதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு இதை பிச்சு காணிக்கிறேன் உங்களுக்கு உள்ள டெக்ஸ்சரை.
ஓகே. ஸோ நம்மளோட பிரெட் நான் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ இதை இந்த பார்ட்டை உங்களுக்கு நான் வந்து பிச்சு காணிக்கிறேன். எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். ஸோ இது ஃப்ளஃபின்னு சொல்கிறத விட ஆக்சுவலி உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெச்சு, அந்த க்ளூட்டனு, அதெல்லாமே டெக்ஸ்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா?